ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுடைய நியூ திங் கிரியேட்டர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அந்த பிசிலாம் இருக்கும் இல்லைங்களா, மவுஸ் அதை வச்சு, அதுவும் வீணான மவுஸ் வச்சு நம்ம ஒரு எலக்ட்ரிக் கார் ரெடி பண்ணால் எப்படி இருக்கும், அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த கார் எப்படி வந்துக்குதுன்னு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு மவுஸ் ஒன்று எடுத்துக்கலாம். பழைய வீணான மவுஸ் எது இருக்குதோ அதை எடுத்துக்கலாம். அதில் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பேக் சைடில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மேல் கவரை இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள ஒரு சர்க்கியூட் இருக்கும், அதை எடுத்து நம்ம ஓரம் வச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அடிபாட்டத்தில் ஒரு கிளாஸ் மாதிரி ஒரு பாகம் இருக்கும், அந்த சென்சாருக்காக அதை எடுத்து நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு நம்ம கடைசியாக யூஸ் ஆகும், அதனால் நம்ம அதை எடுத்து பத்திரமாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மவுஸினுடைய அடிபாட்டத்தில் இது மாதிரி ஒரு சைக்கிள் கம்பி தான் இது, அதை எடுத்து அந்த வீல் எவ்வளோ டிஸ்டன்ஸில் நம்ம வைக்கணுமோ அந்த அளவுக்கு ஒரு ரெண்டு கம்பியை கட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கம்பி வீல் செட் பண்ணுறதுக்காக நாலு ஹோல்ஸ் போட வேண்டியது இருக்குது. அது எங்கே போகணும்னு கரெக்டாக மார்க் பண்ணி அந்த இடத்துல ட்ரில்லால் இப்போ நான் பண்ணுற மாதிரி நாலு ஹோல்ஸு கரெக்டாக அதுக்கு நேர் பார்த்து கரெக்டாக இப்போ நாலு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். அந்த அடிபாட்டத்தில் அந்த மவுஸுக்குள்ளே சில தேவையில்லாத பாகம்லாம் இருந்தால் அதை உடச்சி எடுத்துடலாம். அடுத்து அப்புறம் நாலு புஷ்ஷு, இது எலக்ட்ரானிக்ஸ் கடையில் கேட்டால் கிடைக்கும் சின்னதாக புஷ்ஷு, அதை வாங்கி பாட்டில் மூடி நாலு மூடி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நடுவில் வச்சு ஒட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குன்னா கம்பி நம்ம ஃபிட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அதுக்காக. அடுத்து பார்த்தீங்கன்னா இது நம்ம அந்த பெல்ட்டு போகிறதுக்காக, மோட்டருக்கும் நம்ம வீலுக்கும் பெல்ட்டு போகிறதுக்காக ஒரு வீல் தான் இது. இதுக்கு எலக்ட்ரானிக்ஸ் கடையில் பழைய டேப்ரி கடலெலாம் வரும் அந்த மாதிரி வீலு, பெரிய வீல், அது எலக்ட்ரானிக்ஸ் கடையில் கரெக்டாக கிடைக்கும். அந்த வீலை எடுத்து அந்த வீல் போகிற அளவுக்கு ஹோல்ட் பண்ணி இப்போ அது வழியாக நம்ம ஏற்கனவே போட்டோம் இல்லைங்களா ட்ரில்லால், அந்த ஹோல் வழியாக இது மாதிரி உள்ளே விட்டு அதில் இதே மாதிரி ஒன்று ரெண்டு சின்ன புஷ்ஷு முதல்ல ஒன்று போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம அந்த பெல்ட்டு போகிறதுக்கு உண்டான பெரிய வீலை போட்டுக்கலாம். அடுத்தது இதே மாதிரி ஒரு சின்ன புஷ் போட்டுக்கலாம். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த பெல்ட்டு போடுறோம் இல்லைங்களா, அந்த புஷ் இந்த பக்கமும் அந்த பக்கமும் அலையாமல் கரெக்டாக நேராக ஓடுறதுக்காக தான். இப்போ இது மாதிரி சின்ன புஷ் ரெண்டு போடுறதுனால இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணுவேன் பாருங்கள், இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டுனா அந்த நடுவில் அந்த பெல்ட்டு போடுற வீலு இப்படி அப்படியும் அலையாது, நம்ம கரெக்டாக ஒரே இடத்துல நிற்கும் அதுக்காக தான். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா மோட்டரு, அந்த மோட்டரை எடுத்துக்கிட்டு அதில் இது மாதிரி ஒரு சின்ன பெல்ட்டு போடுற ஸ்மால் வீலு, அதுவும் எலக்ட்ரானிக்ஸ் கல்லே கேட்டால் கிடைக்கும் சின்ன வீலு, அதையும் எடுத்து அந்த புஷ்ஷை அதில் செட் பண்ணிடலாம். மோட்டரில் அதை எடுத்து நம்ம எங்கே செட் பண்ணுமோ அங்கே வச்சு க்ளூ வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா க்ளூ வச்சு ஒட்டிட்டேன் மோட்டரை. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா டிசி சுவிட்ச், இது இந்த டிசி சுவிட்சை நம்ம அங்கே ஆன் ஆஃபுக்காக அந்த இடத்துல ஃபிட் பண்ண போகிறோம். அந்த ஃபிட் பண்ணுற இடத்துல இது மாதிரி நம்ம சால்டி நைனை வச்சு ஒரு ஹோல்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த சுவிட்ச் அளவுக்கு ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் போடுற மாதிரி சுவிட்சை போட்டு அதில் லாக் பண்ணிடலாம். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா லாக் ஆகிடும். இப்போ இதை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் அடிபாட்டத்தில் இருக்கிறதுனால. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வீல் ஏற்கனவே ரெடி பண்ண வச்சிங்க இல்லைங்களா, அதை வந்து கரெக்டாக நம்ம அந்த கம்பியில் வீல் வர்ற கம்பியில் கரெக்டாக இது மாதிரி ஃபிட் பண்ணிடலாம். அடுத்தது இன்னொரு பக்கம் அதே போல் கம்பியை வச்சுட்டு இதே போல் மீதி இருக்கிற ரெண்டு வீலையும் கரெக்டாக அங்கே வச்சு செட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நான் செட் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பெல்ட்டை எடுத்து கரெக்டாக இப்பயே போட்டு செட் பண்ணிக்கலாம். இப்போ பெல்ட்டு போட்டதை பார்த்துருப்பீங்க, பட் இதுக்கு பெல்ட்டு போடுறதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு நீங்கள் பார்க்கலையே, அதை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருங்களேன். போச்சா? பெல்ட்டு உள்ளே போக மாட்டுது, முன்னாடியே போட்டிருக்கணுமோ. எதையும் பிளான் பண்ணாம செஞ்சா இப்படி தான் ஆகும். மறுபடியும் வீலெல்லாம் கழட்டிட்டு தான் அப்புறம் அந்த பெல்ட்டை போட்டேன். இந்த தப்பை நீங்களும் செஞ்சிடாதீங்க. நான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரிமோட்டு. இந்த ரிமோட்டில் அந்த நம்ம பேட்டரி போடுவோம் இல்லைங்களா, அந்த பாகம் தேவைப்படுது நம்ம பேட்டரி போடுறதுக்காக. அதனால் கரெக்டாக நம்ம அந்த பேட்டரி எங்கே உட்காருதோ, அந்த ஸ்ப்ரிங் எங்கே இருக்குதோ, அந்த பாகம் மட்டும் நமக்கு தேவைப்படுது. அதனால் அதை கரெக்டாக கட் பண்ணி அந்த பாகத்தை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன பீஸாக அந்த எண்டில் வர்றதை மட்டும், அந்த ஸ்ப்ரிங் உட்கார இடத்த மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த பாகத்தில் நம்ம ஏற்கனவே இருந்த மாதிரியே ஸ்ப்ரிங்கை ஒரு பகுதியில் போட்டுடலாம். இன்னொரு பகுதியில் போடுறதுக்காக நம்ம அந்த சர்க்கியூட் போர்டு இல்லைங்களா ரிமோட்டில், அந்த பகுதியில் இருக்கிற அந்த ஸ்ப்ரிங்கை இது மாதிரி சால்டின் பண்ணி எடுத்துக்கலாம். பாசிட்டிவ் பின்னையும் நெகட்டிவ் பின்னையும் இப்போ நான் சால்டின் பண்ணி நெகட்டிவ் பின் எடுத்துட்டேன், இப்போ பாசிட்டிவ் பின்னையும் எடுத்துட்டேன். இப்போ இதை எடுத்து அந்த பாகத்தில் பழையபடியே அது இருந்த மாதிரியே செட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது தனித்தனியாக இருக்கும், ஒரு பக்கம் பாசிட்டிவை பற்ற வச்சிடலாம், ஒரு பக்கம் நெகட்டிவை பற்ற வைக்கலாம் ஒயரு. இப்போ காமனாக இருக்கிற அந்த பின்னை ரெண்டு பின்னும் ஜாயிண்ட் ஆன மாதிரி ஒரு பகுதி இருக்கும் இல்லைங்களா, அந்த பகுதியை வந்து நம்ம க்ளூ வச்சு ஒரு பக்கத்தில் ஒட்டிடலாம். அடுத்த பக்கத்தில் நம்ம தனித்தனியாக இருக்கிற அந்த ஸ்ப்ரிங் இருக்குது இல்லைங்களா, அந்த பகுதியை க்ளூ வச்சு ஒரு பகுதியில் ஒட்டிடலாம்.
இப்போ கார்னுடைய ஒரு பகுதியில் ஒட்டிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ரெட் ஒயர் ஒன்று எடுத்துக்கலாம். அதை மோட்டர்னுடைய ஒரு பின்னில் பற்ற வச்சுட்டு சுவிட்சினுடைய ஒரு பின்னில் அந்த ரெட் ஒயரை பற்ற வச்சிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பேட்டரி இப்போ தனித்தனி பின்னாக வச்சுக்கலைங்களா, அதில் பாசிட்டிவ் பின்னில் ஒரு ஒயரை பற்ற வச்சு நம்ம சுவிட்சினுடைய இன்னொரு பின்னில் ரெண்டாவது பின்னில் பற்ற வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், பேட்டரியினுடைய பேட்டரி போடுற இடத்தினுடைய பாசிட்டிவ் சைட்லேருந்து சுவிட்சினுடைய ரெண்டாவது லீடில் பற்ற வச்சிட்டோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பேட்டரி போடுற நெகட்டிவ் பக்கத்தில் ஒரு ஒயர் பற்ற வச்சு நம்ம மோட்டர்னுடைய ரெண்டாவது பின்னில் பற்ற வச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நெகட்டிவ் நேராக மோட்டருக்கு போயிருக்கும், பேட்டரி போடுற இடத்துலேருந்து சுவிட்சுக்கு ஒரு கனெக்ஷன் வந்திருக்கும், சுவிட்சிலேருந்து நேராக மோட்டருக்கு பாசிட்டிவ் போயிருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, அந்த கிளாஸ் மாதிரி ஒரு பகுதி இருக்கும், அதை எடுத்து வைங்கன்னு சொல்லிட்டு அதை இந்த மவுஸினுடைய அந்த ஹோல் மாதிரி இருக்கும், நம்ம அந்த வீல் சுழல்கிற இடத்துல அந்த இடத்துல வச்சு இது மாதிரி அந்த கிளாஸை வச்சு ப்ளூ வச்சு ஒட்டிடலாம். இப்போ அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பேட்டரி போட்டு இப்போ பழையபடியாக கவர் போட்டு ஸ்க்ரூ வச்சு லாக் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம டயர்லாம் வரும் இல்லைங்களா, டியூப் சைக்கிள் டியூப் அது மாதிரிலாம், அதை இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இதை எடுத்து வீலினுடைய கிரிப்புக்காக இது மாதிரி க்ளூ வச்சு நம்ம அதை நல்லா, இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள், வீல் மாதிரியாக இருக்கும், நல்லா கிரிப்பாகவும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம எல்லாத்துலேயும் ஓட்டுறோம். இதே போல் நாலு வீல்லையும் அந்த ரப்பரை வச்சு ரவுண்டாக ஒட்டிடலாம். இப்போ நாலாவது வீலில் ஒட்டிகிட்டு இருக்கோம், இப்போ நாலு வீல்லையும் ஒட்டியாச்சு. இப்போ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு ஃபுல்லாக காரு. அடுத்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டு, அதை எடுத்துக்கிட்டு ஃப்ரண்ட்டில் ஒன்று பேக்கில் ஒன்று தேவை, அது மாதிரி ரெண்டு ஷீட் எடுத்துக்கலாம். இப்போ அதை வந்து இது மாதிரி கட் பண்ணிக்கலாம், எதிரில் கிளாஸ் இருக்கிற மாதிரி, அதை காருக்கெல்லாம் கிளாஸ் இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரின்றதுக்காக இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். பேக்கில் ஒரு பகுதியும் கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பகுதியை இது மாதிரி கம்மு வச்சு நம்ம ஃப்ரண்ட் பக்கத்தில் ஒட்டிடலாம், எதிர்ப்புறம் ஒட்டிடலாம். அதே போல் கம்மு வச்சு பேக் சைடில் ஒட்டுற பகுதியும் ஒட்டிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஷோவாக இருக்கிறதுக்காக, கிளாஸ் மாதிரி தெரியறதுக்காக இது மாதிரி ஸ்கெட்ச் பென் மார்க்கர் பென்னை எடுத்து இது மாதிரி நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டும் பேக்கும் மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஓவரால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு கார் எப்படி ஓடுதுன்னு பார்க்கலாம். சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். ஓ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் க்ளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.